வணக்கம் மாணவர்களே. அதாவது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இது ஒரு திருக்குறள். இந்த குறளை என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் வாழ்கிறவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அறத்தோடு எவன் வாழ்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படும், தெய்வமாக கருதப்படுவான், தெய்வத்துடன் கலக்கப்படுவான். இதை எப்படி நாம் நம்புவது? வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால் யார்? நம்ம தாத்தா ஒருத்தர் கிருஷ்ணசாமி, அவர் செத்துவிட்டார். அவர் பிரம்மபதம் அடைந்து விட்டார், சிவபதம் அடைந்து விட்டார் என்று பத்திரிகையில் அடித்து போட்டு வர்றோம். அவர் உண்மையிலேயே சிவலோக பதவி அடைஞ்சாரா, பிரம்மபதம் அடைஞ்சாரா, விஷ்ணு பதத்தை போய் அடைஞ்சாரா, யாருக்கு தெரியும் இது? இப்படி தெரிந்து கொள்ள மனிதன் என்ன செய்ய வேண்டும்? ஒருவன் இறந்தால் அவன் சொர்க்கலோகத்தை அடைவான் அல்லது பிரம்மலோகத்தை அடைவான், சிவபதத்தை அடைவான் என்று நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு தான் இந்த குறளை சொல்கிறாரு, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பண்டைய காலத்திலே, அதாவது மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கு நூல்கள் கிடையாது. 2000 வருஷத்தில் வள்ளுவர் எழுதினார். அதற்கு முன் தமிழ் நூல்கள், புத்தகம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த மக்களுக்கு அறவழியில் வாழ வேண்டும். ஒருவன் மக்கள், இந்த மனிதர்கள் அறவழியில் வாழ்ந்தாதான் இறைவனடி சேரலாம். அப்பொழுது இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க யார் வேண்டும்? ஒரு ஆள் வேணும். கடவுளே படைச்சிட்டார். மொழிகள் பேசவே உங்களுக்கு மொழி தெரியாது. அப்புறம்தான் மொழியை கண்டுபிடிச்சாங்க. இயற்கையிலே அங்க அசைவுகளை வைத்து மனிதன் பயன்படுத்தி கொண்டிருந்தான். ஆ ஊன்னு சத்தம் போட்டு தன்னுடைய வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு தன்னுடைய செயல்களை வெளிப்படுத்த நினைத்தான். பிறகு மொழிகள் வந்தன, சொற்கள் வந்தன, வார்த்தைகள் வந்தன, பேச ஆரம்பித்தான், வாழ ஆரம்பித்தான். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித காலத்தில் மனிதன் அறவழியில்தான் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ்ந்தால்தான் அவன் கடவுளை அடைய முடியும் என்று இறைவன் சிந்தனை செய்தான். சரி, இவர்களுக்கு எப்படி அறிவுரை செய்வது? உடனே எல்லாருக்கும் புத்தகத்தை அடித்து கொடுக்க முடியுமா? புத்தகமே கண்டுபிடிக்காத காலம். கடவுள் நினைத்தார். கடவுளே மனித தோற்றத்தில் உருவெடுத்தார்கள். இயேசுநாதர், நபிகள் நாயகம், புத்த பெருமான், மகாபாரதத்தில் கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம், 10 தசாவதாரம், 10 அவதாரங்களையுமே கடவுள் எடுத்தார். அவ்வாறு வந்து வாழ்ந்து காமித்தார்கள். ராமன் வாழ்ந்தது மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற இதிகாச கதை. இவர்கள் வாழ்ந்தார்கள், இன்றைக்கும் வாழ்ந்ததற்கான சான்று இருக்கிறது. மகாபாரதம் நடந்ததற்கான சான்று இருக்கிறது. ஒரு மனிதன் இப்படியாக தான் வாழக்கூடாது என்பதற்கு மகாபாரதத்தில் வரும் துரியோதனன் பார்க்கிறான். எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், கடவுளே மனிதனாக தோன்றி வாழ்ந்து காமித்து பிறகு மறைந்து விட்டார்கள். இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா நீ சொர்க்கலோகம் அடையலாம். பிறகு பிற்காலத்திலே வள்ளுவ பெருமான் தோன்றினார், 2000 வருடங்களுக்கு முன். இந்த அத்தனை ராமாயணம், மகாபாரதம், மற்ற சைவ சைமயம் போல மற்ற மதத்தில் உள்ள கடவுள்கள் எல்லோரை பற்றியும் அவர் சுருக்கி, எல்லாவித காவிய நூல்களையும் சுருக்கி இந்த உலக மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக திருக்குறளாக இயற்றினார். அந்த திருக்குறளிலே 1330 குறளிலே இது ஒரு குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். ஒருவன் மகாபாரத கதையோ, ராமாயண கதையோ, அல்லது இயேசு பெருமான் கூறிய பைபிள் கதையையோ, திருக்குறான் கதையையோ, புத்த பெருமான் எழுதிய புத்த நூல்களையோ எவன் ஒருவன் படிக்கிறானோ அந்த கேள்வியினால் அவனுடைய கடன் தீரும். கண்டிப்பாக அவன் சொர்க்கலோகம் அடைவான்.
ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான கடமைகள் உண்டு. ரிஷிகடன். ரிஷிகடன் என்பது இந்த மாதிரி ஞானிகள் எழுதிய நூல்களை படிப்பது. அதன் கடன் தீரும். அப்படி அதன் கடன் தீர்ந்துவிட்டால் அவன் சொற்களாகவும் அடைவான், வையத்தில் வைக்கப்படுவான். ஒன்று. இரண்டாவது புதல்வரை பெறுதல். புதல்வர்களை பெற்றால் அவன் வையத்துள் வாழும்போது இவன் செய்கிற திதிக்கடன் அங்கேயும் அவனுக்கு நிவர்த்தி அளிக்கப்படும். வாழ்வான் அந்த வையத்துள் அவனை வைக்கப்படும். புரியுங்களா? அதாவது அறம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம், மரத்தோடு வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தவன் சொற்கலோகத்தை அடைவான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வான்முறையும் தெய்வத்தில் வைக்கப்படும். சரி ஐயா, இந்த ராமாயண கதை, மகாபாரத கதை, பைபிளு, இதை எவனுமே ஒருவன் படிக்காதவன் இருக்கிறான். எதையுமே, புத்த பெருமான் நூல்கள், குரான் நூல்கள், இவனை எப்படி செய்வான், வையத்துள் வைக்கப்படுவான்? ஒரு சந்தேகம். நீங்கள் சொல்கிற மாதிரி மகாபாரத கதையை கேட்கணும், அதன்படி அறத்தோடு வாழணும், திருக்குறளை படிக்கணும், அறத்தோடு வாழணும். அப்படி வாழ்ந்தால் சுருக்கத்தில் கொண்டு வைக்கப்படுவான், உலக வையத்தில் வந்து வைக்கப்படுவான், இறைவனோடு சேர்க்கப்படுவான் என்று கூறுகிறீர்கள். இதை எவனுமே படிக்காத ஒருவன் எப்படி சேருவான், அடைந்தான் இறைவனை என்பதை நாம் எப்படி உணர்ந்து கொள்வது? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருவன் இறந்து விட்டால் உற்றார் உறவினர்கள் அழுவது இயற்கை. அவன் மனவேதனை, பந்த பாசத்தில் அழுகிறார்கள். ஒன்று. இந்த உறவினர்களை அல்லாமல் 50வது வீட்டில் இருக்கும் ஒருவன் அழ வேண்டும். எப்படி? இந்த தெருவில் ஒருத்தர் செத்துட்டார். இந்த தெருவிலேயே கடைசி வீடு 50வது வீடு. அந்த 50வது வீட்டில் உள்ளவன் ஒடியாந்து அழணும். ஏன் அழணும்? அவன் 50வது வீட்டிலே உள்ளவன் உருவாங்க, ஒடியாந்து அழுகிறானா? ஆனால் இவன் எத்தனை பேருக்கு உதவி செய்திருப்பான்? எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சியா, நீ இறந்துட்டியா, உன்ன மாதிரி யார் யா அது கிடைப்பா அப்படின்னு உன் முழு மனதோடு ஒருவன் அழ வேண்டும். நான் உதாரணத்துக்குத்தான் 50வது வீடு என்கிறேன். 5000 வீடு தாண்டி இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் முழு மனதாக அழுவன. இந்த மாதிரி தர்மசாலையை நான் பார்த்ததே இல்லையா? இப்படி உதவி பண்ணுவாயா எல்லாருக்கும்? எவன் ஒருவன் இறந்து விட்டால் அவனுடைய உறவினர்கள் அல்லாமல் ஒருவன் அழுகிறானோ அவன் சொர்க்கத்தை அடைவான். ஒன்று. இந்த பூமியிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருமே இறக்க தோற்றம் என்று கொண்டிருந்தால் அழிவு என்று ஒரு நிச்சயம் உண்டு. தோன்றாத எதுவுமே அழியாது. புரியுங்களா? அதாவது இப்போ தோற்றம் உள்ள பொருளுக்கு எல்லாம் அழிவு உண்டு. இப்பொழுது ஒரு காரணம் சொல்லியாச்சு, 50வது வீட்டில் உள்ளவன் ஒத்தாளன். ரெண்டாவது காரணம் சொல்கிறேன். அதாவது மனிதன் உயிர் வாழ்வதற்கு முதல் முதலில் நீர் தேவை. நீர் இல்லாவிட்டால் புல் பூண்டு கூட முளைக்காது. ரெண்டாவது, தேவர்களும் இந்திரர்களும் இருக்க மாட்டார்கள். பூஜை முதலியவை நடக்காது. கடவுளுக்கே பூஜை நடக்காது. ஏன் நீர் இல்லாவிட்டால்? நீர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். தாவர இனங்கள் வளரும். தாவர இனங்கள் வளர்ந்தால் தான் மனிதன் உயிர் வாழ முடியும். அப்பேற்பட்ட நீர் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது? வானத்திலிருந்து தான் கிடைக்கிது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடல் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். அந்த கடல் நீர் வாழ் உயிரினங்கள் கூட மழை இல்லாவிட்டால் அழிந்துவிடும். வள்ளுவர் சொல்கிறார். அதாவது அந்த நீர் அவன் இறந்தவுடன் வானத்திலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் நாச்சி தானாகும். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றால், உதாரணம், தற்காலத்தில் தெரிஞ்சுக்கக்கூடிய உதாரணம், எவன் ஒருத்த இறந்தால் சொர்க்கலோகத்தை அடைவான் அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த மனிதன் உயிர் வாழ்வதற்கு நீர் எவ்வளவு முக்கியமோ, நீர் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். வானின்று அமையாத உலகு, வள்ளுவர் சொல்ல, வானின்று அமையாத உலகு வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று பார்த்திருப்பார். இந்த வானத்திலிருந்து மழை பெய்கிறது. இவன் இப்பேற்பட்ட ஒரு தர்மசாலி இறந்து விட்டான் என்று அவன் இறந்தால் மழை பெய்யும். கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதன் இறந்து விட்டால் கண்டிப்பாக கொஞ்ச நேரம்னாச்சும் அப்படி மழை தூரிட்டு போவோம். இந்த பாடியை சுடுகாட்டுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அனுபவ ரீதியாக சத்தியமான உண்மை. இந்த ரெண்டு உதாரணமே
உண்மையிலேயே ஒருவன் சொர்க்கலோகம் அடைகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கடவுளை பற்றி சிந்தனை உள்ளவன், புத்தகத்தை பற்றி படித்து கடவுளை படித்து தான் தெரிஞ்சுக்க முடியாது. அவன் இந்த மாதிரி திருக்குறள் போன்ற நூல்களை படிப்பதனால் அவன் அறவழியில் வாழ ஆரம்பிப்பான். நான் எனது என்று பற்று ஆசை விடும். நான் எனது பற்றை ஆசை விட்டாலே மெய்யுணர்வு பிறக்கும். மெய்யுணர்வு பிறந்தாலே நித்திய அனித்தியங்களது உண்மை புரியும். எது உண்மையானது, எது உண்மையற்றது, இந்த உலகத்தில் எது நிலையானது, எது நிலையற்றது என்பது புரிந்துவிடும். இதெல்லாம் புத்தகத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவ்வாறு தெரியும் போது அவன் அறவழியில் நடக்க ஆரம்பிப்பான். ஒன்று, அவ்வாறு அறவழியில் நடந்தால் அவன் நிச்சயமாக சொற்கலோகம் அடைவான். இதெல்லாம் படிக்காதவன் ஒருத்தன் இறந்தான்னா அவன் வானிலிருந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கணும். இவன் எவ்வளவு தர்மசாலியாக இருந்திருப்பான். இதெல்லாம் சில இடத்துல மழை காலத்தில் செத்து போடுவாங்க. அப்போ மழை காலத்தில் செஞ்சு போயிட்டாங்க, அடித்து ஊற்றிட்டு மழை பெய்தா சார் அவன்லாம் நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டானா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு பிறகு. அப்படி கிடையாது. இன்றைக்கு ஞானிகள் என்று எடுத்துக்கொண்டோமானால் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஞானிகள் எத்தனை பேர், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். ஞானிகள் என்பவர் யார்கள்? நான் எனது என்ற பற்றை விடுபவர். அவ்வாறு பற்றை விட்ட நமக்கு கண்ணுக்கு தெரிந்தது இயேசுநாத புத்த பெருமான். தமிழ் நூல்களிலே நிறைய ஞானிகள் இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் இவர்கள்லாம் இருக்கார்கள், வாழ்ந்தவர்கள். இவர்கள்லாம் நான் எனது என்ற பற்றை விட்டவர்கள் கடவுள். அதனால் தான் அவர்கள் 63 நாயனார்கள் கதை பெரிய புராணம். காரைக்கால் அம்மையார் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த குரல் ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய குரல். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம், வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும்னா நல்ல வழியில் வாழணும், வாழ்ந்தால் தெய்வத்தில் கொண்டு சேரணும்னா இது எந்த முறையில் நம்ம வாழ்ந்தால் இது சொற்கொலப்படையும். அது முற்றும் துறந்த ஞானிகளால் தான் முடியும். அப்பேற்பட்ட ஞானிகள் தான் யேசுநாதர், சிவபெருமா எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, புத்த பெருமா எல்லாம் ஞானிகள் எல்லாம் இவர்கள் கடவுளாகவே கலந்து விடுவார்கள், கடவுளாகவே மாறி விடுவார்கள். கலப்பது வேறு மாறுவது வேறு. அதாவது பெரிய கடல் இருக்குது, தனியாக ஆறுலேயும் தண்ணி வருது, ஆற்று தண்ணி கடல் தண்ணியில் கலக்கும், புரியுங்களா? அந்த கடலோடு கலந்தவுடன் கடல் தண்ணீரின் தன்மையை பெற்றுவிடும் ஆற்று நீர். நான் சொல்வது புரியுங்களா? அதேபோல் இந்த அறவழியில் நடப்பவர்கள் ஆறுகள் போல அந்த நல்ல ஆற்றுகளின் தண்ணீர் கடலில் கலந்தால் கடலோடு கலப்பது போல அறத்தோடு வாழ்பவன் இறைவனோடு கலந்து விடுவான். வானுரையும் வைக்கப்படும் என்றால் வானு கடவுளோடு கலக்கப்படுவான். இதுதான் வையத்துள் வாழ்வாங்கு. வாழ்வாங்கு என்பது அறவழியில் நடப்பது. அறம் என்பது விதித்தென செய்தலும் விளக்கியன ஒழித்தலுமா? அதாவது நல்லவற்றை செய், தீயவற்றை செய்யாதே. இந்த மாதிரி ஒருத்தன் செய்யாமல் இருந்துட்டா நல்லதை செய்ய, நீ ஒன்றும் தீயவற்றையே செய்யாமல் இருந்துட்டினாலே 50 மார்க், நல்லவற்றை செய்தால் 50 மார்க், 100 மார்க் ஆச்சு. இவன்லாம் சொற்கொள்ளான் அடைவான். அதான் வையத்துள் வைக்கப்படும், கடவுளோடு கலக்கப்படுவான். இதுதான் இந்த குரலுக்கு விளக்கம். நன்றி மாணவர்களே, மீண்டும் நாளை நல்ல குரலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.